இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தேனி ஓடைப்பட்டியில் பள்ளத்தில் விழுந்து சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் 4 நாட்கள் ஆகியும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை என சிறுமியின் பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். ஓடைப்பட்டி சமத்துவபுரத்தில் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் பூங்கா அமைப்பதற்காக தோண்டப்பட்ட சுமார் 7 அடி பள்ளத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 8 வயது சிறுமி ஹாசினி ராணி எதிர்பாராத விதமாக விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்து News7 தமிழ் செய்தி ஒலிபரப்பிய பின் சிறுமியின் தந்தையை மாவட்ட ஆட்சியர் சந்தித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். ஆனால் சம்பவம் நிகழ்ந்து 4 நாட்கள் ஆகியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இந்த வழக்கை சிஆர்பிசி 174 என்று சொல்லக்கூடிய காரணம் தெரியாத உயிரிழப்பு என வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து News7 தமிழுக்கு பேட்டியளித்த சிறுமியின் பெற்றோர் தங்கள் மகள் இறந்ததற்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். மேலும் அலட்சியமாக இருந்த ஓடைப்பட்டி பேரூராட்சி நிர்வாகத்தின் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நிகழாத வண்ணம் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிறுமியின் பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். குழந்தை இறந்து இப்ப 4 நாள் ஆச்சு. இது நாள் வரைக்கும் அரசாங்கத்துல இருந்து எந்த அதிகாரிகளுமே எங்களை வந்து வீட்டுல வந்து ஆதரவோ இல்லை எதுவுமே சொல்லவும் இல்லை. இப்படி இறந்ததுக்கு எங்கள் மேலே தப்புன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை. எங்கள் வீட்டுக்காரர் தான் போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கலெக்டரு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு வந்தாங்க. இன்ன வரைக்கும் அந்த பேரூராட்சியும் அந்த குழி தோண்டினவங்களும் அவங்க யார் மேலேயுமே இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. என் குழந்தை இறந்து 4 நாள் ஆகியும் யாரும் எந்த அரசு அதிகாரிகளும் எங்களை வந்து சந்திக்கலை. நாங்கள் தான் போய் கலெக்டர் ஆஃபீஸில் நான் தான் போய் மனு கொடுத்தேன். அதுக்கப்புறம்தான் அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கான நடவடிக்கை என்ன மாதிரி இன்ன வரைக்கும் எடுத்திருக்காங்க என்ன இதுன்றதுக்கான இது எதுவுமே தெரியல. அந்த பேரூராட்சி நிர்வாகத்து மேலேயும் அந்த அரசு ஒப்பந்ததாரர் மேலேயும் எந்த நடவடிக்கையும் இன்ன வரைக்கும் எடுக்க மாதிரி எந்த நடவடிக்கையும் தெரியல. நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி வேறு எந்த குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த விவகாரம் குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மில்டன் News7 தமிழிடம் தொலைபேசியிடம் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது பூங்காவிற்காக பள்ளம் தோண்டிய பின் தடுப்பு வேலி அமைப்பதில் கவனக்குறைவாக செயல்பட்டவர்களை கைது செய்தால்தான் மீண்டும் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்கும் என தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் சிறுமியின் பெற்றோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் என கூறிய மில்டன், சாதாரண மக்களின் உயிரிழப்பு என்றால் நிவாரணம் என்ற மனநிலையை ஏற்படுத்துவதே தவறு எனவும் குற்றம் சாட்டினார். ஒரு பயிர்கள் வந்து திடீர்னு அதிக மழை பெஞ்சு டேமேஜ் ஆயிடுது, இல்லைன்னா வந்து ஒரு புயல்ல மாட்டிட்டு வந்து ஒருத்தங்க வந்து ஒரு மீனவ கிராமம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. அது நமக்கே நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாது, இதெல்லாம் நீங்க தோன்றது உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இவ்வளவு நாள் தோண்டி இருந்தா இதுல யாராவது விழுந்தா கால் உடையும்னு ஒரு நாலேஜ் இருக்கா இல்லையா அவருக்கு? அப்போ இது வந்து கிரிமினல் அஃபென்ஸ். இப்ப நிவாரணம் தேவையில்லை, அஃபென்ஸ். அவங்க மாவட்ட கண்காணிப்பாளரை பார்த்து வந்து புகார் கொடுக்கணும். அதான் இப்ப உடனடியாக செய்ய வேண்டியது. மாவட்ட கண்காணிப்பாளர் இன்ஸ்பெக்டரை டைரக்ட் பண்ணி இதுல எஃப்ஐஆர் போடணும். இது வந்து சாதாரண மக்களுடைய உயிர்னா அது வந்து அவங்கள வந்து வந்து கையேந்து போறவர்களாக மாத்தக்கூடிய ஒரு விஷயத்துலதான் நிவாரணம்ங்கிற கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய அது யாரா இருந்தாலும் சரி, கவுன்சிலரோ இல்ல லோக்கல் முனிசிபாலிட்டி சேர்மனோ இவங்க எல்லாம் அப்படி செய்யறாங்க. அது வந்து தவறு, அது நிவாரணம் இல்லை, இது வந்து குற்றம், இது வந்து அஃபென்ஸ். இதுல வந்து நடவடிக்கை எடுக்கப்படணுங்கிறது தான் பெற்றோர்கள் முயற்சி பண்ணணும்,